ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ரம்மியமான இரவில் படுக்கையறையில் காதல் கணவன் மனைவிக்கிடையில் 6 வருட திருமண வாழ்க்கையின் பின் நடக்கும் கலந்துரையாடல். மனைவி கணவன் கிட்ட என்னங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதுக்கு கணவன் சொல்லுடி அப்படிங்கிறாங்க. மனைவி சாப்பாடு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்ட கணவன் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மனைவி ஏங்க உண்மையிலே என் கூட சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கணவன் அதில் என்னடி சந்தேகம்னு சொல்கிறாங்க. மனைவி சொல்கிறாங்க இல்லை சும்மா தான் தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டேன். கணவன் வந்துட்டு என்ன திடீர்னு இப்படி ஒரு சந்தேகம்னு கேட்குறாங்க. அதுக்கு மனைவி என் மனசில் கொஞ்ச நாளாகவே நீங்கள் சந்தோஷமாக இல்லையோன்னு தோணுதுங்க அதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கணவன் ஓ ஏன் அப்படி தோணுது அப்படின்ங்கிறாங்க கேட்குறாங்க. அதுக்கு மனைவி இல்லை ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட கணவன் சொல்லிடி என்ன விஷயம் என்ன பேசணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு மனைவி நமக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆயிடுச்சு, ஆனாலும் குழந்தை இல்லையே, நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூடாது, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கணவன் நான் 2வது திருமணம் செய்யணும்னா எனக்கு எந்த காரணமும் தேவையில்லை, நான் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணிக்குவேன் சரியா? ஆமாம், இந்த ஐடியா உனக்கு யார் கொடுத்தது அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்ட மனைவி பக்கத்து வீட்டு அக்கா தான் சொன்னாங்க, உன் மாமியார் குழந்தை இல்லைன்னு சண்டை போட்டு பிரிக்கிறதுக்குள்ள நீயே உன் புருஷனுக்கு 2வது கல்யாணம் பண்ண பெர்மிஷன் கொடுத்துடுன்னு சொன்னாங்க. அதை கேட்ட கணவன் ஓ அப்போ குழந்தை இல்லாததுக்கு நீ தான் காரணம்னு முடிவெடுத்துட்டியா அப்படிங்கிறாங்க. அதுக்கு மனைவி அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கணவன் சரி நான் 2வது கல்யாணம் செஞ்சோம், குழந்தை இல்லைனா என்ன பண்ணுறது, ஒன்று செய்வோம், நாளைக்கே டாக்டர்கிட்ட போய் பரிசோதனை செய்வோம், எனக்கு குறை இருந்தால் நான் உன்னிடமிருந்து விளைவிக்கிறேன், அதே உனக்கு குறை இருந்தால் நீ சொன்னபடி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட மனைவி நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன், நீங்கள் 2வது கல்யாணம் பண்ணாலும் உங்களோட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட கணவன் அப்புறம் நான் எப்படி இருப்பேன் உன்னை விட்டுட்டு, இங்கே பாரு செல்லம் நமக்கு கல்யாணமாகி 6 வருஷம் தான் ஆகுது, எத்தனையோ பேருக்கு 20 வருஷம் 30 வருஷம் கழித்து குழந்தை பிறந்திருக்கு, நம்ம இன்னும் 5 வருஷம் பார்ப்போம், அப்போதும் கடவுள் குழந்தை கொடுக்கலனா நாம் ஒரு குழந்தையை தத்தெடுத்து கொள்வோம், உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட மனைவி சரிங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து கணவன் சரி மேடம் இப்படி மூட் அவுட்டில் இருந்தால் எனக்கு எப்படி தூக்கம் வரும்னு சொல்கிறாங்க. அதுக்கு மனைவி சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு கணவன் நீ மூட் அவுட் ஆனதால் நானும் மூட் அவுட் ஆகிட்டேன், இங்கே பாரு செல்லம் கண்டதை போட்டு யோசித்து கஷ்டப்படாமல் இரு, உனக்கு நான் குழந்தை எனக்கு நீ குழந்தை, இன்னும் 5 வருஷம் பார்ப்போம், அதுக்கப்புறம் நான் சொன்னபடி தத்தெடுத்துக்கலாம் சரியா அப்படிங்கிறாங்க. அதை கேட்ட மனைவி சரிங்க அப்படிங்கிறாங்க. கணவன் வந்துட்டு ஐ லவ் யூ செல்லம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு மனைவி ஐ லவ் யூடா மாமா அப்படிங்கிறாங்க. அடுத்து மனைவி கணவன் நெஞ்சில் தலை வைத்து பாரம் குறைந்தவளாக தூங்குகிறாள். ஆனால் கணவனுக்கும் தூக்கமில்லை, கண் கலங்கியவன் இறைவனிடம் மன்றாடுகிறான், கடவுளே எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தந்துவிடு, அவர்களை உன் வழியில் வளர்த்தெடுக்கக்கூடிய சக்தியை தந்துவிடு, என் மனைவிக்கு நிம்மதியை கொடுத்து விடு அப்படிங்கிறாங்க. அப்போது மனைவியை பார்க்குறான் கணவன், உண்மையில் அவள் ஒரு குழந்தையைப் போல தூங்குகிறாள் அவன் நெஞ்சில்.